குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோவில் மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் அனிதா அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சைனஸ் பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது நார்மல் கோல்டும் ஜாஸ்தியாகவே இருக்குது, சைனஸும் இருக்குது. இதில் நார்மல் கோல்டு எப்படி இருக்கும், அது எப்படி சைனஸாக மாறும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. சைனஸை கூட நிறைய பேர் வந்து அலட்சியமாக இது நார்மல் கோல்டு தான், எனக்கு அப்பப்போ வந்து ஜலதோஷம் வரும், அது போயிடும் வரும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ நார்மல் கோல்டுக்கும் சைனஸ்க்கும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அண்ட் சைனஸ் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லுங்கள். ஓகே, இப்போது சைனசைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நார்மலாக நமக்கு ஏற்படக்கூடிய காமன் கோல்டு சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் விடும்பொழுது தான் அதை தொடர்ந்து நமக்கு இந்த சைனசைட்டிஸாக வந்து நாட்பட்டு இருக்கும்பொழுது நமக்கு சைனசைட்டிஸாக பீனிச நோய்களாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்குது. இப்போது சைனசைட்டிஸ் நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கா அப்படி இல்லைனா நமக்கு வந்து நார்மலாக சளி தொந்தரவுகள் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் அப்போ மட்டும் என்ன சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படுதோ இல்லை இப்போ அறிகுறிகள் ஏதாவது நார்மலாக வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுது, அப்படி இல்லைனா மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்படுது அப்படிங்கும்பொழுது அதுக்கு மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. அதற்கு ஒரு முழுமையாக வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் அந்த ஏற்படக்கூடிய அந்த அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்சைட் ஆகிடும். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து உள்ளே அந்த இன்ஃபெக்ஷன்லாம் நமக்கு தேங்கி இருக்கும்போது அது திரும்ப திரும்ப நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி நார்மலாக இப்போ நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து இப்போ ஏதாவது ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நமக்கு ஆல்ரெடி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது அது நமக்கு அக்ரெசிவ் ஆகும்பொழுது அதற்கான அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஒரு முறையான மருத்துவ முறைகள் எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சரி பண்ண மாட்டோம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய காரணங்கள் இருக்குது நமக்கு. இப்போ இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீனிச நோய்கள் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. அதில் பெரும்பாலும் மெயினாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்பொழுது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டியில் காற்று அறைகளில் வந்து நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தி இந்த சைனசைட்டிஸாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்குது. இதுதான் வந்து இந்த இம்யூன் சிஸ்டம் நமக்கு ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும்பொழுது தான் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலையுமே நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ சைனஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அதுக்கு கம்ப்ளீட் க்யூர் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அப்போ தான் வந்து நமக்கு என்னங்கிறது தெரியும். இப்போ சைனஸ் அப்படிங்கும்பொழுது வந்து காற்று அறை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது அதில் இன்ஃபெக்ஷன் ஆகும்பொழுது அதில் வந்து நமக்கு ஒரு வீக்கம் ஏற்படும்பொழுது அங்கே வந்து நமக்கு கோழைகள் வந்து சேரும்பொழுது தான் அதை வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனசைட்டிஸை வந்து பீனிசம், நீர்க்கோவை, மூக்கு நீர் பாய்தல் இப்படிலாம் வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க. இப்போது இந்த சைனசைட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய முகப்பகுதிகளில் முக எண்புகளில் ஒரு ஒரு எலும்புகளும் முடியக்கூடிய இடங்களில் ஒரு ஏர் கேவிட்டி அதாவது காற்று அறைகள் வந்து இருக்கும். அந்த காற்று அறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான்கு விதமாக வந்து நமக்கு வந்து இருக்குது, நான்கு வகைகளாக நமக்கு வந்து இருக்குது. அந்த பகுதிகளில் அந்த காற்று அறைகளில் வெளியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இப்போ வந்து நமக்கு உள்ளே போகுது, இப்போ ஏதாவது ஒரு டஸ்ட்டு வந்து நமக்கு நார்மலாக நமக்கு ஒரு டஸ்ட்டு வந்து நம்ம இன்ஹேல் பண்ணோம், நம்ம நேசல் வழியாக நமக்கு உள்ளே போச்சு, நமக்கு மூக்கு துவாரங்கள் வழியாக உள்ளே போகுது அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு, நமக்கு நல்லா ஹெல்த்தியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த ஃபாரின் பாடி வைரஸாக இருக்கட்டும் இல்லை பாக்டீரியாவாக இருக்கட்டும் எனி இன்ஃபெக்ஷன் நமக்கு பாடிக்கு ஒவ்வாத அந்த ஃபாரின் பாடி வந்து நம்ம சுவாசம் மூலியமாக உள்ளே என்ட்ராகுது அப்படின்னா நமக்கு நார்மலாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை ஒன்று நமக்கு நேசல்லையே வந்து ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்போம், அப்படி இல்லைன்னா நமக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் மூலியமாக நமக்கு வந்து வெளித்தள்ளி அந்த ஃபாரின் பாடியை வெளித்தள்ளிடும். அதே நமக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தும்மல் வந்து நமக்கு ஏற்பட்டால் கூட அந்த இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைட் பண்ணி நமக்கு உள்ளே போயிடும். அதனால தான் நமக்கு அந்த நேசல் வழியாக நமக்கு உள்ளே போகும்பொழுது அது போயிட்டு நம்ம முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் போயிட்டு அக்குமுலேட் ஆகிடும்.
அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அங்கே போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி அங்கே ஒரு கோழைத்தன்மையை வந்து ஏற்படுத்தும் போது தான் நமக்கு அந்த காற்று அறைகளில் ஃபுல்லாகவே வந்து நீர் கோர்த்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி முகப்பகுதிகளெலாம் நமக்கு வந்து வீக்கம் ஏற்படுறது. அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு தொட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு அந்த ஃபேஸில் வந்து ஒரு விதமான பெயின் வந்து நமக்கு வந்து ஏற்படுறது. அந்த இன்ஃபெக்ஷன் நாட்பட்டு உள்ளே தேங்கியே இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கிறது. தும்மல், அந்த இன்ஃபெக்ஷனை வெளியேற்றுறதுக்காக அடுக்கு தும்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ ஒரு 10 ஒரு 20 முறை வந்து தொடர்ந்து வந்து தும்பிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனை வெளியேற்றுறதுக்காக அந்த தும்மல் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு 10 தும்பி கொஞ்சம் சளி வந்து நமக்கு வெளியேறிடுச்சு நேசல் வழி அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாவாங்க. திரும்பவும் வந்து அந்த கோழைகள் வந்து சேரும்பொழுது, நமக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகும்பொழுது நமக்கு அந்த தும்மல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே எனக்கு அந்த அடுக்கு தும்மல் தொந்தரவுகள் இருக்குது, இல்லை ஆல்ரெடி நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது திரும்பவும் நம்ம ஏதாவது டஸ்ட்டில் போயிட்டோம், இல்லை வீட்டில் நார்மலாக சமைக்கக்கூடிய ஏதாவது சமையல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து நெடி எரிச்சு அதுலேருந்து ஒரு புகை வெளில வந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இல்லை வேறு யாராவது இப்போ வந்து ஸ்மோக் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்தில் இருக்கும்பொழுது, அவங்களுக்கு அந்த இது போயிட்டு நமக்கு வந்து இரிட்டேட் பண்ணி அந்த தும்மல் அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பேருக்கு சோப்ஸ் எடுத்தால் கூட அந்த ஸ்மெல் அந்த இது வந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஆக ஆரம்பிக்கும். அது கூட இப்போ பெர்ஃப்யூம்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அது கூட ஒரு சில பேருக்கு அலர்ஜியாகி அவங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வந்து இன்னும் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இது கூட ஆக்குபேஷ்னலாக இப்போ வந்து ஏதாவது ஒரு கெமிக்கல் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது கேஸ் அந்த மாதிரி இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அது நாட்பட்டு நமக்கு வந்து இரிட்டேஷனை வந்து ஏற்படுத்தி அதை தொடர்ந்து நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபாரின் பாடினால நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து உடலில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, அந்த காற்று அறைகளில் போய் தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்துச்சு, நமக்கு இம்யூன் சிஸ்டம் லோவாக இருக்கும்பொழுது அந்த ஃபாரின் பாடி என்ன விஷயமாக இருக்கட்டும், இப்போ டஸ்ட்டாக இருக்கட்டும், இப்போ சொன்ன மாதிரி பெர்ஃப்யூம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வாத பொருட்கள் வந்து நமக்கு எது வந்தாலும் நம்ம ஃபைட் பண்ணி அதை வந்து வெளியில் போக தள்ள முடியாத அளவுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இது வந்து நம்ம ஒரு சில இப்போ விஷயங்கள் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நமக்கு வந்து ஏற்படுது, என்விரான்மெண்டல் இப்போ ஏதாவது பொல்யூஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுது இப்போ குளிர்காலங்கள் வந்து வருது, இல்லை மழைக்காலங்கள் வந்து வருது அப்படின்னா, இல்லை பனிக்காலங்கள் வருது அப்படிங்கும்பொழுது, அந்த டைமில் நார்மலாக நம்ம நார்மல் வாட்டரில் வந்து கை வச்சாங்க, இல்லை சில்லுன்னு ஒரு தூங்கி எழுந்திரிச்சோடனே லைட்டாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாங்க, இல்லை ப்ரஷ் பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணும்பொழுது கூட அந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அந்த தொந்தரவுகள் வந்து இன்னும் வந்து அக்ரெசிவாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து நார்மலாக இருப்பாங்க, அந்த சைனஸ் கேவிட்டியில் இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு இப்போ ஒரு மழை பெய்யுது, இல்லை வந்து பனியில் வந்து போயிட்டாங்க, இல்லை வந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சில்லுன்னு காற்று வந்து அவங்க மேலே வந்து படுது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படும் போது இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து அதிகமாகி மூக்கு அடைப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னாலையும் இல்லை கிளைமேட் சேஞ்ச்னாலையும் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அக்ரெசிவாக வந்து இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் இப்போ சொன்ன மாதிரி இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருக்கும்பொழுது, அதை எதிர்த்து நம்ம வந்து ஃபைட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும்பொழுது தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது சித்த மருத்துவ முறைகளில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து பீனிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மழைக்காலங்கள் வரும்பொழுது எனக்கு சைனஸ் தொந்தரவுகள் வந்து அதிகமாகுது, அதே வந்து நான் வெயில் காலங்கள் இருக்கும்போது எனக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சைனசைட்டிஸில் வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சித்தா கான்செப்ட் படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு உடலில் வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும்பொழுது கபம் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நமக்கு உள்ளே என்ட்ராச்சு அப்படின்னா, அது வந்து உள்ளேயே வந்து நமக்கு தேங்கி நமக்கு வந்து சளி தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்துது. எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நமக்கு பாடி ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வெளியிலேருந்து இப்போ ஏதாவது மழையில் நனைகிறோம், இல்லை வந்து சில்லுன்னு தண்ணியில் வந்து நம்ம குளிக்கிறோம், இல்லை ஏதாவது குளிர்ச்சியான நீர் காய்கறிகள் ஏதாவது எடுத்துக்கிறோம், இல்லை ஐஸ்கிரீம்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது, உடலில் வந்து பித்தம் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது, நம்ம வெளியிலேருந்து கபம் சார்ந்த ஒரு குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அப்படியே நம்மளுடைய இந்த சைனஸ் கேவிட்டிலாம் போயிட்டு அந்த குளிர்ச்சினால் நமக்கு அந்த தொந்தரவுகள் எல்லாமே வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு கபத்தை நமக்கு அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோம். அடுத்து வந்து அந்த சைனசைட்டிஸ்க்கு மூல காரணமான
உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ண சொல்லும் பொழுது தான் நமக்கு முழுமையாக வந்து ஒரு கியூர் வந்து நமக்கு அந்த சைனசைட்டிஸில் வந்து கிடைக்கும். அப்படி இல்லாமல் அந்த அறிகுறிகளுக்கு மட்டும் மூக்கிலேருந்து தண்ணி கொட்டுறது, இல்லை வந்து நமக்கு சளி தொந்தர்கள் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி தும்மல் ஏற்படுறது, இதுக்கு மட்டும் மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தொடர்ந்து நேசல் ஸ்ப்ரே இந்த மாதிரி தொந்தர்கள் வந்து நமக்கு தொடர்ந்து நம்ம லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம சித்த மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த சைனசைட்டிஸ்க்கு மூல காரணமான உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளும், கபத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக சைனசைட்டிஸாக ஒரு குறிப்பிட்ட காலளவில் முழுமையாக நம்ம வந்து குணப்படுத்திக்க முடியும். இதே மாதிரி தான் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் சைனசைட்டிஸ்க்கு இப்போ சொன்ன மாதிரி நோய்க்கான அறிகுறிகளுக்கு மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் நோய்க்கான மூல காரணம் என்ன, அதற்கான மருத்துவ முறைகள் கொடுத்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம நார்மல் கொண்டு வரதுனால தான் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒரு 3 மாத காலங்களிலிருந்து ஒரு 6 மாத காலத்துக்குள்ளேயே இந்த சைனசைட்டிஸை வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம ஷோடா காலர்ஸ் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. நான் செந்தில்குமார், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் நெல்லிக்குப்பம். ஓகே சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட டாட்டர் இருக்காங்க மேடம், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைனஸ் சொன்னீங்களா? ஆமாங்க சார். அவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து தும்பல் அந்த இது இருக்கு, மூக்கு சிந்தனா கூட எப்பனா அவங்க லைட்டா இது இதா இருக்கு, ரொம்ப காலைல இருந்த உடனே 10 தடவை தும்பிடுவாங்க, சளி இருக்கு. சரிங்க சார், அவங்களுக்கு என்ன வயசாகுது சார்? அவங்களுக்கு வந்து 16. ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, பதில் அளிப்பாங்க சார். சொல்லுங்க சார், எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு? என்ன மேடம், எவ்வளவு நாளா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு? இது வந்து ஒரு 1 இயரா இருக்கு மேடம். சரிப்பா, உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குமா உங்களுக்கு? ஹீட் பாடி தான் மேடம் உங்களுக்கு. சரிப்பா, இப்போ ஒரு 1 இயரா இருக்கு மேடம். நான் டாக்டர் இங்கிலீஷ் மெடிசன் தான் கல்லூரில வந்து காட்டு மேடம். சொல்லுங்க, நீங்க டிவி பார்க்காம பேசுங்க சார். டிவி பார்த்துட்டு பேசுனீங்கன்னா டாக்டர் இங்க பேசுறது உங்களுக்கு டிவில லேட்டா தான் கேக்கும். சரி சரிங்க மேடம், சரி. அதுக்கு அதான் நம்ம கடலூர்ல வந்து அப்ப அந்த கிளினிக் இருக்குங்களா, ஆர்ஜிஆர் ஹெர்பல் கிளினிக்? ஓகே, அங்க இருக்குங்களான்னு கேக்குறேன். ஓகே, கண்டிப்பா வந்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து கடலூர்லயும் வந்து பிரான்ச் இருக்கு, இங்கே நேர்லையும் போய் பார்க்கலாம். இப்போது சைனஸ் தொந்தரவுகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்பொழுது கூட சொன்னோம், இப்போது வந்து தும்மல் வந்து சொன்னீங்க, ஒரு 10 முறை வந்து தொடர்ந்து தும்புறாங்க, சளி வந்து எப்பொழுதுமே மூக்கிலேருந்து வந்து கொட்டிகிட்டே இருக்குது, பாடி ஹீட்டும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து 1 இயராக வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், ஆனால் வந்து கியூர் ஆகலை, திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த தும்மலை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளோ, இல்லை நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து இப்போ மூக்கிலேருந்து வந்து கொட்டுது அப்படின்னா, அப்போ மட்டும் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப எனக்கு இந்த நம்ம தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போது உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும். இப்போ வந்து இப்போ ஆயில் பாத் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ சைனசைட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆஸ்துமா பேஷண்ட்டாக இருக்கட்டும், நமக்கு அந்த நுரையீரல் சம்மந்தமாக நமக்கு உடலில் வந்து கோழைகள் வந்து சேருது, சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சைனசைட்டிஸ் ஆஸ்துமா இந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தலைக்கு குளிக்கணும் அப்படின்னாவே கொஞ்சம் பயப்படுவாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் பண்ணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து சைனசைட்டிஸில் வந்து நமக்கு மூக்கிலேருந்து தண்ணி கொட்டும், தலை பாரம் இருக்கும், தலைவலி வரும், இப்போ தலைக்கு குளித்தோம் அப்படின்னாவே தலை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக வந்து ஹேர் வாஷ் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து அது ஒரு தவறான விஷயம். ஏன் அப்படின்னா இன்னும் வந்து உடல் உஷ்ணம் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன், கோழைகள், அந்த சளி எல்லாமே உள்ளேயே வந்து நமக்கு தேக்கமடைஞ்சே இருக்கும். அப்போ அந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும், அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து ஏஜ் வந்து இப்போ 16 சொல்லியிருக்கீங்க, வாரத்திற்கு 1 முறையோ இல்லை 2 முறையோ வந்து நல்லெண்ணெய் தேய்த்து சுடுதண்ணியில் வந்து குளிக்க சொல்லுங்கள். எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கும்பொழுது நமக்கு ஈஸியாக வந்து உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ அந்த தும்மல் ஏற்படுது, மூக்கிலேருந்து வந்து தண்ணி கொட்டுது அப்படின்னா
நார்மலாக வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகள் வச்சு நம்ம வேது பிடிச்சோம் அப்படின்னாவே ஃபஸ்ட் அந்த இன்ஃபெக்ஷன்லாம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும், அந்த தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஹாட் வாட்டரில் இப்போ வீட்டில் இருக்க மாதிரி ஆடாதொடை இல்லை நொச்சி இலை, துளசி, கற்பூரவள்ளி, மஞ்சள் தூள், அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தோட விதை, இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு மூலிகைகள் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி அதை வந்து ஒரு 2 days once அந்த மாதிரி வந்து ஸ்டீம் எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ சொன்ன மாதிரி வந்து உடல் உஷ்ணத்தை வந்து இந்த சைனசைட்டிஸ்க்கு மூல காரணமான அந்த உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஆயில் பாத் வந்து வீக்லி 1 or 2 times வந்து பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட பிரான்ச் வந்து கடலூர்லேயும் இருக்குது, நீங்கள் நேரில் கூட கூட்டிகிட்டு போய் வந்து காமிக்கலாம். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு எந்த அளவுக்கு வந்து பித்தம் உடல் அதிகமாக இருக்குது, கபம் வந்து எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஆரம்ப நிலையிலேயே வந்து இந்த சைனசைட்டிஸ்க்கு நம்ம ஒரு முழுமையான தீர்வு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வீசிங் கண்டிஷன்ஸ் வந்து போகாமல் நம்ம பார்த்து முடியும். இப்போ நம்மளோட மருத்துவமனையில் இந்த மாதிரி நமக்கு சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணுறோம். ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்போது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் மாங்காட்ல இருந்து பேசுறேன், சென்னையில மாங்காட்ல இருந்து. சரிங்கம்மா. வீட்டுக்காரருக்காக நான் கேட்கணும். சரிங்கம்மா. அவருக்கு இப்ப வயசு 62 ஆகுது, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. சரிங்கம்மா. இப்ப ஒரு 6 மாசமா அவருக்கு வந்து மோஷன் பிரச்சனையா இருக்கு, மோஷன் டெய்லி போக பண்ணிக்கிறாரு. ஓகேம்மா. இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்க எல்லா மெடிக்கேஷன்ஸும் வந்து நீங்கள் உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம். அது கூட இப்போ வந்து மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு பாடியில் வறட்சித்தன்மை வந்து அதிகமாகி நமக்கு மோஷன் வந்து டைட்டாக ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஏஜ் வந்து 62 அப்படின்னு சொன்னீங்க, நமக்கு வயதாகும்பொழுது எல்லா சிஸ்டமே நமக்கு கொஞ்சம் லோவாக ஆரம்பிக்கும். கரெக்டாக வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து டைஜஷன் ஆகாமல் நமக்கு உடலை தேங்கியே இருக்கும்போது, நீங்களே சொன்னீங்க மலச்சிக்கல் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் ஒரு 2 days once இல்லை 3 days once அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து மோஷன் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த குடலில் வந்து அந்த கழிவுகள் தேங்கி இருக்கும்போது அதுலேருந்து ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு மேலெழும்பி நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்தும், புளிச்ச ஏப்ப மாதிரி இன்டைஜஷன் வந்து ஏற்படுத்தும், வயிறு எப்பொழுதுமே ஒரு உப்பூசமான நிலைமை இந்த மாதிரி வந்து நமக்கு ஏற்படுத்தும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டெய்லி வந்து ஒரு 2 முறையாவது மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாவே இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்க முறைகளும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் ஃபஸ்ட்டு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு நிலாவரை பொடி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நிலாவரை வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கிடைக்கும், அதை வந்து வாங்கிட்டு டெய்லி நைட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை அந்த மாதிரி வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கணும், நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக வந்து டைஜஷன் ஆகணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வச்சே நம்ம வந்து அந்த டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஏலம் வந்து எடுத்துக்கலாம், ஏலக்காய் வந்து எடுத்துக்கலாம், அது கூட வந்து சீரகம், சுக்கு, இது 3 வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சீரகம் வந்து ஒரு 20 gram எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஏலக்காய், சுக்கு, இது 3 வந்து 20 gram வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னாவே உங்களுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கும், நமக்கு கேஸ் வந்து சேராமல் இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப செரிமானமாகறதுக்கு ரொம்ப கஷ்டமான உணவுப் பொருட்கள் வந்து இப்போ ஒரு 1 weekக்கு வந்து எடுக்காமல் இருக்கலாம். ஏன்னா மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாகி நமக்கு அந்த கேஸ்லாம் வெளியேறதுக்கான இந்த மருத்துவ முறைகள், இந்த மருத்துவ டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது ஆவியில் வேக வச்ச மாதிரி ஸ்டீம்டு உணவுகளே வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து டைஜஷனுக்கு கஷ்டமாக உள்ள உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கிறது வந்து தவிர்த்துக்கோங்க. ரொம்ப எண்ணெயில் வறுத்தது, பொரிச்சது, மாதிரி டீப் ஃப்ரை அந்த மாதிரி
விஷயங்கள், மைதா ஐட்டம்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீரைகள் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வந்து சேர்த்துக்கிட்டாங்க. நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்து செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும், மோஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருவள்ளூரில் இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். வந்து டாக்டர்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் என்ன மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க அதெல்லாமே வந்து காமிச்சிட்டு நான் நம்மளோட மருத்துவமனையில் ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு, நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் வந்து குறையிறதுக்கும் டெய்லி நைட்டு வந்து ஒரு பொடி வந்து கொடுக்குறோம். அது எடுத்துக்கும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். மோஷன், யூரின், வியர்வை இதெல்லாமே ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும். அது கூட நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாமா, பயப்பட வேண்டாம். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. லைன்ல தான் இருக்கீங்கம்மா, டிவி பார்க்காம பேசுங்க. ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மேம், இப்போ வீட்டில இருந்தே சைனஸ்க்கு என்ன பண்ணலாம் மேம், என்ன ரெமெடிஸ் இருக்கு மேம் வீட்டில இருந்தே? இப்போது சைனஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இப்போ சொன்ன மாதிரி அறிகுறிகளுக்கு மருத்துவமுறைகள் வந்து எடுப்பாங்க. ஒரு சில இப்போ நம்மளுடைய சித்தர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க, அது நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு ஈஸியாக வந்து இந்த சைனசைட்டிஸ் வந்து நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். இப்போ என்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கு இப்போ வந்து புகை மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா பற்று மாதிரியான விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கூட சொன்னால் ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அது வந்து இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வச்சு நம்ம எப்படி வந்து பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இப்போ ஆவி பிடித்தல் முறை அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து இப்போ வந்து இப்போ நம்மளுடைய குடல் பகுதியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பேதிக்கு வந்து மருத்துவமுறைகள் எடுத்துக்கிறோமோ இல்லை வாந்திக்கு வந்து மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய மூக்கு துவாரங்கள் நம்மளுடைய நேசல் பகுதியை வந்து நம்ம கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போ ஜென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து சவரம் பண்ணுறாங்களோ ஷேவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இப்போ எப்படி வாரத்துக்கு ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்க சொல்கிறோமோ நம்மளுடைய நேசல் பகுதிகளை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் நசியம் சொல்லக்கூடிய அந்த முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நேசல் கேவிட்டியை வந்து நம்மளுடைய மூக்கு துவாரங்களை வந்து கிளியர் அவுட் பண்ணி எந்த இன்ஃபெக்ஷனும் நமக்கு வந்து சேராமல் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த நசியம் சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா தும்பை பூ வந்து எடுத்துக்கலாம். அது வந்து சின்னதாக வந்து ஒயிட் கலரில் நமக்கு இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு காட்டன் டவலில் வந்து வச்சு நல்லா வந்து பிழிஞ்சிட்டு அந்த சாறு வந்து எடுத்து நம்மளுடைய ரெண்டு மூக்கு துவாரங்கள்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உள்ளுக்கு வந்து விட்டுட்டு நல்லா நம்ம ஸ்னீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த நேசல் கேவிட்டி வந்து நல்லா கிளியர் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 45 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம இந்த மாதிரி நசியம் பண்ணி நம்மளுடைய மூக்கு துவாரங்களில் இருக்கக்கூடிய நம்ம சுவாச பாதையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வந்து கிளியர் அவுட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து டெய்லி வந்து குளிக்கிறோமோ, எப்படி வந்து டெய்லி வந்து நம்ம பல் துலக்கிறோமோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த நேசல் கேவிட்டியை வந்து நம்ம கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் சேராமல் இருக்கிறதுக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இப்போ தும்பை பூ வச்சு நம்ம சாறு விட்டு நல்லா ஒரு ஸ்னீஸ் பண்ணி விட்டு நம்ம கிளியர் அவுட் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் வந்து உள்ளே சேராமல் திரும்ப திரும்ப நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி நசியம் முறைகள் வந்து ஒரு 45 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகளோ இல்லை நார்மலாக ஏற்படக்கூடிய காமன் கோல்டு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் எதுவும் வந்து நம்மளுடைய முகப்பகுதிகளில், காற்றறைகளில், நேசல் கேவிட்டியில் நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து சேராமல் வந்து பார்த்துக்க முடியும். இது வந்து நம்ம அந்த நேசல் பகுதியில் இருக்கக்கூடிய கிளியர் பண்ணுற மாதிரி, கிளென்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நசியம் வந்து நம்ம எல்லாருமே நார்மலாக இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கட்டும் இல்லை சைனஸ் பேஷண்ட்டு, ஆஸ்துமா பேஷண்ட் எல்லாருமே வந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே மேம், தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் புவனேஸ்வரி மேடம். எங்க இருந்தமா கால் பண்றீங்க? நாங்க கடலூர்ல இருந்து கால் பண்ணிருக்கோம் மேடம். ஓகேமா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அந்த கேள்விதான் மேடம். ஓகே, என்ன வயசு, என்ன சந்தேகம்மா? 26 வயசு ஆகுது மேடம். ஓகேமா, அத டாக்டர்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறோம். எங்களுக்கு ஜாயின்ட் பெயின் இருக்கு. ஓகே, அத பத்தி டாக்டர் கிட்ட பேசணும் மேடம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஓகே மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம்.
சொல்லுங்க. எனக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்கு மேடம். எனக்கு வந்து தொடை பகுதி கீழதான் மூட்டுல இருந்து நல்லா வலிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி பேக் பெயின் வந்து எல்லா இடத்துலயுமே மூட்டுக்கு மூட்டுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. சரிங்கம்மா. கை விரல் மூட்டு, கால் விரல் மூட்டுல எல்லாம் வலி இருக்குங்களா? சின்ன சின்ன மூட்டுகள் எல்லாம் வலி இருக்கா? அந்த கை வந்து கட்டை விரல்ல மட்டும் வலி இருக்கு மேடம், மத்த எந்த விரல்லயும் வலி இல்ல. சரி. வீக்கங்கள் இருக்குங்களா? வீக்கம் இருந்துச்சு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. நார்மலா பெயின் பாம் மட்டும் போட்டு தேய்ச்சு விட்டுறேன். சரிங்கம்மா. இதுக்கு முன்னாடி வலிகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? இப்ப 2 டேஸா தான் இந்த மாதிரி வலிகள் இருக்கா மூட்டுகளுக்கு மூட்டு? இல்ல மேடம், இப்ப இந்த 2 டேஸா தான் இந்த மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் வந்து 26 தான் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த மூட்டுகளுக்கு மூட்டு வந்து வலிகள் ஏற்படுது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம முடக்குவாதம் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம சின்ன கை விரல் மூட்டுகள்ல இருந்து கால் விரல் மூட்டுகள்ல பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு வீக்கங்கள் இருக்கு, வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா, நமக்கு வாதம் வந்து உடல்ல அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படும். மோஷன் வந்து ஃப்ரீயா இருக்குங்களா உங்களுக்கு? 2 டேஸ் ஒன்ஸ் தான் மேடம் இருக்கு. சரிங்கம்மா. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் தான் நமக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு ஒரு முதன்மையான ஒரு காரணம். மலச்சிக்கல் வந்து ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து மோஷன் வந்து நம்ம வெளியே தாம இருந்தோம் அப்படின்னா அங்கே உள்ளேயே அந்த கழிவுகள் வந்து தேங்கி அதுலேருந்து நமக்கு ஒரு கெட்ட காற்று வந்து மேலெழும். அதுதான் வந்து நம்ம வாதம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வாயு வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து சேர ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு திரும்பவும் வந்து இன்னும் அதிகமாச்சு, இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மோஷன் வந்து சரியாக போகாமல் இந்த மாதிரி 2 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அந்த காற்று வந்து இன்னும் அதிகமாகும்பொழுது வயிற்றுப்பகுதியில் நமக்கு கேஸ் வந்து அதிகமாகும்பொழுது அந்த வாதம் வந்து எங்கே போயிட்டு வந்து அக்கோமடேட் ஆகிறதுன்னு தெரியாமல் நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுகளில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்துருக்கும். ஒரு ஒரு மூட்டுக்குமே நமக்கு வந்து இடைவெளி வந்து இருக்கும். அந்த கேப்பில் போயிட்டு அது போய் அக்கோமடேட் ஆகி நமக்கு ஒரு விதமான இரிட்டேஷனை வந்து ஏற்படுத்தும் பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி ஜாயிண்டில் வந்து ஒரு விதமான வீக்கம் ஏற்படுறது, அதே மாதிரி வலிகள் வந்து ஏற்படுறது, இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் உடலில் வந்து நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி டைஜஷன் வந்து இர்ரெகுலராக வந்து இருந்து உடலில் வந்து மந்தம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து மோஷன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாவே நமக்கு உடலில் இருக்கக்கூடிய வாதம் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட காற்று, இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு மலத்தை வந்து வெளித்தள்ளும்போது தான் நமக்கு வந்து அது நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நாடிகளில் நமக்கு வாதம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, நார்மல் அளவுகளில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே வந்து விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இன்டர்னலாக எடுக்கக்கூடிய விளக்கெண்ணெய் வந்து ஒரு இப்போ 26 சொல்லியிருக்கீங்க ஏஜ், அதனால் ஒரு 15 ml வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 20 ml வந்து எடுத்துக்கலாம். அதில் பாதி அளவு பார்த்தீங்க அப்படின்னா பசும் பால் வந்து எடுத்துக்கலாம். இப்போ விளக்கெண்ணெய் வந்து இன்டர்னலாக எடுக்கக்கூடிய அந்த விளக்கெண்ணெய் வந்து 20 ml எடுக்கிறீங்கன்னா பசும் பால் வந்து 10 ml வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனங்கற்கண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 gram வந்து எடுத்துக்கலாம். தண்ணியில் கரைச்சி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு வந்து ஒரு 1/2 tumbler ஹாட் வாட்டரில் நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். நமக்கு வாதமும் நம்ம மலத்தை வெளிப்படுத்தும் போது நமக்கு வந்து வெளியேற ஆரம்பித்து நமக்கு அந்த வலிகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இந்த வலிகள் வீக்கங்கள் வந்து இருக்குது அப்படின்னா நார்மலாக இப்போ வீட்டில் அந்த வலிகள் குறையிறதுக்கு ஒற்றடை முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ தவிடு இருந்துச்சு அப்படின்னா அதை லைட்டாக இளம் வறுப்பாக வந்து வறுத்துட்டு ஒரு பொட்டனை மாதிரி கட்டி அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு அந்த பகுதிகளில் வந்து ஒத்தடை மாதிரி வந்து கொடுத்துட்டே வாங்க. அப்படி இல்லைனா நார்மலாக ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல ஒரு திக்கான டவல் வச்சு நீங்கள் வந்து ஒத்தடம் கொடுத்தீங்க அப்படின்னாவே இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு முடக்குவாதம் டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கணும். அதாவது ஆரிய ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டார், சிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவல்லாம் நம்ம செக் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நமக்கு கொஞ்சம் அதிகமாக நார்மல் அளவுகள் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் இப்போ சொன்ன மாதிரி வாதமும் அதிகமாகி நமக்கு எல்லா மூட்டுகள்லையும் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது. இது வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து பார்த்துட்டு அதில் நமக்கு பாசிட்டிவ் இருக்குது, அளவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் எடுத்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடக்குவாதம் வந்து ஆட்டோமின் டிசீஸு, இப்போ வந்து அதுக்கு வந்து லைஃப் லாங் வந்து வலி மாத்திரைகள் மாதிரி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம்
அப்படின்னா அந்த வாதத்தை முழுமையாக வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து முடக்குவாதம்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாத்தையும் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். அதே மாதிரி நமக்கு ரத்தத்தில் அக்ரெசிவாக இருக்கக்கூடிய கொஞ்சம் நார்மல் அளவுகளில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆரிய ஃபேக்டர் ஏஎஸ்ஓ டைட்டர் இது எல்லாத்தையுமே வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம நெகட்டிவ் வந்து கொண்டு வந்துக்க முடியும். அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட இப்போ சொன்ன மாதிரி அந்த முடக்குவாதம் டெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு கடலூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் ரிப்போர்ட்ஸ் காமிச்சிட்டு அதில் நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்திருக்கு, அதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணுற மாதிரி அந்த முடக்குவாதத்தில் உள்ள அந்த பாசிட்டிவ் உள்ள அந்த அளவுகள் எல்லாத்தையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி நெகட்டிவ் கொண்ட மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம், அந்த வாதத்தை வந்து சமநிலைப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிக்கலாம், ஒரி பண்ண வேண்டாமா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ரோஜா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருச்சில இருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு வந்து கேள்விதான், வயசு 23 ஆகுது. சரிங்கம்மா. 3 வருஷமா ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு. இந்த மழை டைம் இங்கெல்லாம் ரொம்ப ஓவரா மூச்சு திணறல இந்த மாதிரி இருக்கு. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. மேடம், 3 வருஷமா ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு. மழை டைம் 3 வருஷமா டேப்லெட், இங்கிலீஷ் டேப்லெட் இங்கிலர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்கப்பா. மழை டைம் இங்கிறதால ரொம்ப ஓவரா மூச்சு வாங்குறது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. சரிங்கம்மா. இப்போது ஆஸ்துமா அப்படின்னு பார்த்துக்கிட்டோனாவே நமக்கு நுரையீரலில் வந்து கோழைகள் வந்து சேர்ந்துருக்கிறது, சளி வந்து உள்ளே போயிட்டு நமக்கு நுரையீரலை சுற்றி வந்து சேர்ந்துருக்கும் பொழுது தான் நமக்கு ப்ராப்பராக வந்து சுவாசம் பண்ண முடியாது, மூச்சு விட சிரமமாக இருக்கும். அதுதான் வீசிங் ஆஸ்துமான்னு நம்ம சொல்கிறோம். அந்த கோழைகள் வந்து உள்ளே தேங்கி இருக்கும்பொழுது நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் பார்த்திங்க அப்படின்னா மூக்கு வழியாக நமக்கு போயிட்டு சுவாசப்பாதை வழியாக போய் நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகள் வரலையும் நமக்கு போகாமல் நமக்கு அந்த கோழைகள் வந்து உள்ள அந்த தேங்கியே இருக்கும்பொழுது நமக்கு சீக்கிரமாக வந்து வெளிவர ஆரம்பிச்சிடும், ஷார்ட் பிரீத் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நமக்கு மூச்சு இழுத்து வெளிவிடும்பொழுது நமக்கு ஒரு விதமான சிரமத்தை வந்து ஏற்படுத்துது. இப்போ நீங்கள் வந்து இன்ஹலர்ஸ் மாத்திரைகள்லாம் எடுத்துகிட்ருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ இன்ஹலர்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அந்த டைமுக்கு மட்டும் நமக்கு அந்த சுவாச பாதையில் நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து நமக்கு இலக்கி கொடுக்கும். அப்போ வந்து நமக்கு ப்ராப்பராக சுவாசம் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வரும். அதோட அந்த மருந்துகளுடைய அளவுகள் வந்து நமக்கு இருக்கும்பொழுது ஒரு ஒரு சில பேருக்கு ஒரு 3 hours, 4 hours அந்த மாதிரி அதோட தாக்கம் இருக்கிற வரலையும் நமக்கு அந்த கோழை வந்து இலக்கி கொடுக்கும்பொழுது நமக்கு ஈஸியாக ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்பவும் அந்த கோழை வந்து நமக்கு இருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இன்னும் வந்து கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து இந்த ஆஸ்துமா வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, ஜாதிபத்ரி இது 5 மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எல்லாமே வந்து சம அளவு எடுத்துக்கலாம். நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஒரு 3 grams வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த கோழையை வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணிட்டோம். நம்ம வந்து வாய் வழியாக மோஷன் வழியாக அந்த கோழையை வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து சுவாசம் உள்ளே போயிட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ தொந்தரவுகள் வந்து நமக்கு ஈஸியாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ சொன்ன அந்த மருத்துவ குறிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட ட்ரிச்சியிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். கண்டிப்பாக 3 வருஷமாக இப்போ இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது உடனே ஒரு 1 weekly அந்த இன்ஹல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு வந்து கோழைகள் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து வெளியேற்ற மாதிரியான ஒரு சில மருத்துவ முறைகளும் அது கூட வந்து நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வரும சிகிச்சைகளையும் வந்து பண்ணுறோம். அதாவது 2 nasal ட்ராப்ஸ் விட்டு நமக்கு நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கு வரும சிகிச்சைகளும் வந்து ஃபாலோ பண்ணுறோம். உள்ளுக்கும் வந்து அந்த கோழைகளை வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் இப்போ சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி திரும்ப திரும்ப நமக்கு கோழைகள் வந்து சேராத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில மூலிகை மருந்துகளும் வந்து எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து கியூர் பண்ணிக்கலாம், முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து இன்ஹலர் யூஸ் பண்ணணும், நர்வ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ட்ரிச்சியில் நம்மளோட மருத்துவமனையில் போயிட்டு நீங்களோட ஆலோசனைகள் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கனிஷ்கா. எங்க இருந்து கால் பண்ணீங்க? மதுரையில இருந்து கால் பண்ணிருக்கேன். சரிங்கம்மா, சொல்லுங்க. இப்ப மழை டைம்ல அதிகம் சளி பிடிச்சிட்டு மூச்சு விட முடியாம இருக்கு. சரிங்கம்மா. அப்புறம் கை கால்ல அரிக்கிற மச்சல் அதிகமா இருக்கு இந்த மழை காலம். சரிங்கம்மா, என்ன வயசு சொன்னீங்கம்மா?
23. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஆ ஓகே. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், இப்ப சளி குடிச்சிட்டு மூச்சு விட முடியாம இருக்கு. கொஞ்ச தூரம் நடந்தாலும் நைட் தூங்க முடியல. சரிம்மா. அதே மாதிரி கையும் காலையும் பொடிது மாதிரி விடுற மாதிரி இருக்கு. அதிகமா இருக்கு பரிசுல. சரிங்கம்மா. தோல் உரியுதுங்களா? ஆமா மேடம். இப்போ கை முழுவதும் இருக்கா இல்ல உள்ளங்கைகள்ல உள்ளங்கால்கள்ல மட்டும் இருக்குங்களா? ஒரு இடத்துல, கையில ஒரு இடத்துல இருக்கு, காலில் ஒரு இடத்துல, அந்த இடத்துல மட்டும் பொடிது மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. அரிப்புகள் வந்து எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கா? இல்ல, இப்பதான் அதிகமா இருக்கு. மேல் கழுத்துக்கு அவ்வளவா தெரியல. சரிங்கப்பா. இப்ப சளி தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து தொந்தரவுகள் ஏற்படுமா, இல்ல இப்போ இந்த கிளைமேட்டுக்காக வந்து உங்களுக்கு நார்மல் எல்லாம் சளி வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? இல்ல, அடிக்கடி இருக்கும் மேடம். சரி. டஸ்ட்ல போனா அலர்ஜி ஆகுங்களா? அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரிங்கம்மா. இப்போ இப்போ டஸ்ட் அலர்ஜிஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுது உங்களுக்கு சளி தொந்தரவுகள் வந்து அதிகமாகுது, திரும்ப மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குது அப்படின்னா, அப்போ மட்டும் நமக்கு அந்த கிளைமேட் சேஞ்ச்னால, இப்போ சொன்னோம் இல்லையா, சீசனல்னால நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது தான் நமக்கு நாட்பட்டு ஒரு சில நோய்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சளி தொந்தரவுகள் வந்து குறையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திப்பிலி வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம். பிளைனாக திப்பிலி மட்டும் வாங்கி நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணி ஒரு 3 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அந்த சளி தொந்தரவுகள் ஃபுல்லாகவே வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து அந்த மூச்சு விட சிரமமாக இருக்குது, மூக்கு அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வீட்டிலே வந்து ஆவி பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நொச்சியிலை கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் வந்து தண்ணியில் வந்து போட்டு நல்லா பாயில் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஆவி பிடிங்க. உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெஞ்சில் வந்து கோழை வந்து கட்டியிருக்க மாதிரி இருக்குது, மூச்சு விட கொஞ்சம் நல்லாவே வந்து சிரமம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, நார்மலாக செக்னில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து எடுத்துகிட்டு அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு பூங்கற்பூரம் வந்து ஆட் பண்ணி அதில் வந்து நீங்கள் அந்த சூடு பண்ண அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து பூங்கற்பூரம் போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு நெடி வந்து ஏற ஆரம்பிக்கும். அதையும் வந்து நீங்கள் நல்லா வந்து வேது பிடிக்கிற மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம். அதே தைலத்தை ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 5 to 7 drops போட்டு ஆவி பிடிக்கலாம். அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெய் பூங்கற்பூரம் சேர்ந்த அந்த ஆயிலை வந்து உங்களுடைய செஸ்டில், முதுகில், நெற்றி பகுதி, கண்ணப்பகுதிங்கெல்லாம் நல்லா வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. அந்த ஆயிலை வந்து நல்லா கையில் எடுத்துகிட்டு நல்லா இன்ஹேல் பண்ணிங்க, உள்ளுக்கு வந்து நல்லா இழுத்து வெளிவிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த கோழை வந்து குறைய ஆரம்பிச்சிடும், மூச்சு விடுறதுக்கான சிரமமும் வந்து குறைய ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டாம். அடுத்து வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த இப்போ வந்து அரிப்புகள் வந்து இருக்குது, தோல் மாதிரி வந்து உரியுது. இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய டைமில் வந்து அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து நமக்கு நார்மலாக இருக்கும். அதே வந்து இந்த குளிர்காலங்கள், மழைக்காலங்கள்லாம் வரும்பொழுது நார்மலாக நமக்கு தோலில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, ஏன்னா நமக்கு தோலில் வந்து வறட்சி ஏற்படும்பொழுது அந்த பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இன்னும் வறட்சித்தன்மை அதிகமாகும்பொழுது அதில் வந்து இச்சிங் வந்து அதிகமாகும். நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னா தோல்கள் வந்து உரிய ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுறதை வந்து முற்றிலுமாக வந்து தவிர்க்கணும். அந்த அந்த பகுதிகளில் வந்து எப்பொழுதுமே ட்ரையாக இல்லாத மாதிரி, வறட்சியாக இல்லாத மாதிரி ரிப்பீட்டடாக வந்து ஆயில் அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கணும். இப்போது கருஞ்சீரகம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் வந்து கருஞ்சீரகம், ஒரு 50 கிராம் வந்து கார்போக அரிசி, இது ரெண்டும் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 100 ml நல்லெண்ணெயில் வந்து போட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு அந்த ஆயிலை வந்து அந்த பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. தண்ணி வந்து இன்டேக் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஸ்கின் வந்து ட்ரை ஆகிற மாதிரி, பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகாமல் இன்னும் வறட்சித்தன்மை வந்து அதிகமாகாத மாதிரி வந்து பார்த்துக்கணும். இல்லை அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து ரொம்ப அரிப்புகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணி ஒரு 3 கிராம் வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகள், அந்த ஸ்கேல் மாதிரி நமக்கு உரியறது, இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வெளியில் எக்ஸ்டர்னலாகவும் இப்போ சொன்ன அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலே இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். எதனால் அந்த சோரியாசிஸ் பேச்சஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, அதனால் அந்த ஸ்கேல்ஸ் மாதிரி வந்து உரிய ஆரம்பிக்குதா, இல்லை நமக்கு நுரையீரலில் வந்து கோழைகள் வந்து சேர்ந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும், அதை தொடர்ந்தும் நமக்கு ரத்தத்தில் வந்து அலர்ஜிஸ் இருக்கும்பொழுது, லங் இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு இருக்கும்பொழுது, நுரையீரலில் பாதிப்பு இருக்கும்பொழுது நமக்கு தோல்லையும் ஸ்கின் டிசீஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து நுரையீரலில் தான் நமக்கு பிளட் பியூரிஃபிகேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு இப்போ இன்ஃபெக்ஷன் இருந்து கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு நாட்பட்டு எப்பொழுதுமே ஒரு சளி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு ஸ்கின்லேயும் வந்து ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நேர்லையும் மதுரையில் போயிட்டு எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு முறையான மருத்துவ முறை எடுத்தீங்க, லங் இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக கியூர் பண்ணிங்க அப்படின்னாவே ஸ்கின்னில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா.
தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எடுத்துக்க மாட்டீங்களா? மலச்சிக்கல் இருக்குங்களா? மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? சரிங்கம்மா. ஓகே, இப்போ நார்மலாக வந்து நமக்கு நம்முடைய வாய்ப்பகுதிகள்லேருந்து குடல் பகுதி வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எங்கே வந்து நமக்கு புண்கள் வந்து ஏற்பட்டுருந்துச்சு, அல்சர் வந்து ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுடைய செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை, நமக்கு இன்டைஜஷன் இருந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலும் அது நாட்பட்டு போக போக நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு எரோஷன் ஆகும்பொழுது தான் நமக்கு அந்த புண்கள் வந்து ஏற்பட்டு இந்த வலிகள் வந்து நமக்கு ஏற்படுறது. நம்ம முறையாக வந்து உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் நேரம் தவறி வந்து உணவு எடுத்துக்கிறது, இல்லை வந்து ஒரு ஒரு டைம் வந்து உணவு எடுக்காமல் பசி எடுக்கும்பொழுது ப்ராப்பராக உணவு எடுக்காமல் அதுக்கப்புறம் லேட்டாக வந்து உணவு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி வந்து நேரம் தவறி உணவு எடுத்தாலும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ரொம்ப வந்து அதிகமாக காரம் உள்ள உணவுகளும் புளிப்பு சுவை உள்ள உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனோம், ரொம்ப வந்து டீப்பாக வந்து ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப வந்து மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த புண்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். ப்ராப்பராக வந்து தூங்கலை, லேட் நைட் வந்து தூங்குகிறோம், உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு இந்த புண்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, உணவு பழக்க வழக்க முறைகள் இது ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து மருத்துவ முறைகளும் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த அல்சர் ப்ராப்ளம் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ சொன்ன மாதிரி வந்து லேட் நைட் வந்து தூங்கி உடல் உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தாமல் நம்ம வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிற மாதிரியான ஒரு சில உணவு முறைகள் லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை வந்து ரொம்ப காரத்தன்மை உள்ள புளிப்புத்தன்மை உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கிறத வந்து தவிர்த்துக்கணும். ஒரு 1 or 2 months வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் ஃபுட்ஸாக ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஆவியில் வேக வச்ச உணவுகளாக வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கார்ப்பு சுவை உள்ள உணவுகளும் புளிப்பு சுவை உள்ள உணவுகளும் கண்டிப்பாக வந்து தவிர்த்துருங்க. அதே மாதிரி நேரம் தவறி வந்து உணவு எடுக்காதீங்க. இப்போ ஆல்ரெடி வந்து புண்கள் வந்து இருக்கும்பொழுது இப்போ நமக்கு பசி ஏற்படுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆசிட் செக்ரிஷன் வந்து நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். அப்போ கரெக்டாக நம்ம ஃபுட்டு எடுத்தால் தான் நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகி நமக்கு நமக்கு வந்து செரிமானம் வந்து நடக்கும். அப்போ நம்ம எடுக்காமல் பசி எடுக்கும் போது உணவு எடுக்காமல் ஒரு 1 hour அப்புறம் நம்ம உணவு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆசிட் வந்து நம்ம அந்த புண்களில் திரும்ப படும்பொழுது இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அதனால தான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரம் தவறி வந்து உணவு எடுக்காமல் கரெக்ட் டைமுக்கு ஃபஸ்ட்டு வந்து உணவு எடுங்க. இப்போ சொன்ன மாதிரி எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய மாதிரியான உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி மூச்சு பயிற்சிகள் வந்து பண்ணுறது, இல்லை வந்து வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்துச்சு அது அப்படின்னா அதை வந்து நீங்கள் நார்மல் கொண்டு வந்துக்கோங்க. இப்போது உள்ளுக்கு மருத்துவ முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த அல்சர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் போய் உங்கள் ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாமா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்றைக்கி சைனஸ் பற்றியும் சரி மற்ற மெடிக்கல் இஷ்யூஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் ஆலோசனை கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி. இதே மாதிரி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்.